Thank you.
Oh,
கருவேப்பிலையே
மாமிட்டத்த மல்லிகை ஊத குளிர் காத்து ஊசி கொத்துறவோது ஊத குளிர் காத்து ஊசி கொத்துறவோது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு முப்பதுல இருந்து நாற்பதுல இருந்து ஐம்பதுல இருந்து அனுபவ காதல்
ஏ இவ்வளவு இவ்வளவு தாமதமா இழுத்து சொல்றீங்க அதை மட்டும் அனுபவ காதல் அறுபதுல வருவது ஆன்மீக காதல் அப்ப எழுபதுல வருவது என்னங்க அறுபதுக்கு மேல அனைத்தையுமே ஆன்மீக செயல்பாடு என்ன சொல்றீங்க எதை சொல்றீங்க அப்புறம் அங்க ஆன்மீக தான் போகணும் அப்புறம் அதுல அவ்வளவுதான் என்ன எல்லாம் இருக்கும் செயல்பாடு இருக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் நீங்க என்னங்க சொல்லி உள்ளி தியரி தான் பிராக்டிகல் காற்றுள்ள போது தூட்டிக்கணும் பருவத்தை பயிர் செய்யணும் இப்ப முடியலன்னா எப்பவுமே முடியாது அப்ப முடியலன்னா அப்ப காலத்துல முடியாது ஒரு விஷயம் படிக்கிறவளே சொல்லுங்க வள்ளிக்கரவளே என்ன வள்ளிக்கரவளேனா செட்டிக்கரவளேனா அது மரியாதையா சொன்னேன் நீங்கள் மரியாதை சொல்லுங்க இது வித்தியாசமான வார்த்தை தான் வள்ளிக்காரவளே சரி என்னங்கறவளே இப்ப ஒரு இளமை பருவங்கிறது புதுமை பருவங்கிறது இருக்கு பருவங்கிறது பலவிதமான பருவங்கள் இருக்கு ஆனா இப்போ இளமை பருவத்துல ஒரு நம்மட்டு அரிசி எடுத்துக்கொண்டு தோல்ல தூக்கிக்கிட்டு மாடி ஏறி சரசன்னு கொண்ட போட்டு இறங்கக்கூடிய சகோ என்ன சகோ இது இளமை பருவம் ஆனா அறுபது எழுபது வயசுக்கு மேல சகோ அந்த அரிசி முட்டையை ஏற முடியாது படியில ஏற முடியாதுன்னு இல்ல அரிசி முட்டையை தூக்கி தள்ள வச்சாதான படியில ஏறலாமா வேணாமா யோசிக்கலாம் அரிசி முட்டையை பார்க்கத்தான் முடியும் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கறதால யார் மீது காதல் எவர் மீது காதல் எப்பொழுதுல இருந்து காதல் அப்படின்னு சொன்னா தினமும் சிரிச்சு மயக்கி என் மனசு கிடைத்த தினமும் சிரிச்சு மயக்கி மனசு கெடுத்த பொறுக்கி நீங்க பாடும் பாடலில் பிழை இருக்கிறது இந்த பாடல வந்து தினமும் சிரிச்சு மயக்கி என் மனசு கெடுத்து சிரிக்கிறதா வரும் பொறுக்கிலாம் வராது நீங்க பொறுக்க கூடாது உங்களுக்கு யாரும் இதை சொல்லி கொடுத்தது என்னுடைய யூடியூப்ல விடுத்தர வச்சு பொறுக்கணும் தடுத்து நிறுத்தி வெடித்த பருத்தி மனசை கெடுத்து சிரிச்சு கனவை தடுத்து நிறுத்தி அவள் கண்ணுக்கு வெடித்த பருத்தி சுகம் எது தேவையில்லையே கைப்படக்கே
சொல்லி